வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அயோனிக் சாலிட்ஸ் பார்த்தோம். அதோட கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மினி மெட்டீரியல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். உங்களுக்கு மினி மெட்டீரியல் வேணும்னா நம்மளோட ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மீதி இருக்க மூணு டைப்ஸ், கோவலன்ட் சாலிட், மெட்டாலிக் சாலிட், மாலிகுலர் சாலிட். கோவலன்ட் சாலிட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோவலன்ட் சாலிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலன்ட் அப்படிங்கிறது சக பிணைப்பு, சகல. நான் எப்பவுமே பசங்கள்கிட்ட சொல்லுவேன், கோவலன்ட் அப்படிங்கிறத இங்கிலீஷ் மீடியம் பசங்களாக இருந்தாலுமே சகல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சகலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அவங்க தான், ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்கள பிரிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான கிடையாது. ஸோ அதே தான் கோவலன்ட் சாலிட், தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் நேச்சர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைமண்ட். இதுக்கு காரணம் என்ன, கோவலன்ட் பாண்ட் எப்படி உருவாகுது? ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு ஆட்டம், பின்னு ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த ஏக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை, அதே மாதிரி பிக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவை, ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு எலக்ட்ரான் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, இந்த ஏ என்ன பண்ணும், இந்த பியோட எலக்ட்ரானை இப்படி எடுத்துக்கிட்டு அது ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலும், பி அவங்களோட எலக்ட்ரான் எடுத்துகிட்டு அவங்க முழுமை அடைஞ்ச ஒரு ஃபீலும், ரெண்டு பேருமே எலக்ட்ரானை தூக்கிட்டு போகல. அயோனிக் சாலிட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஒரு எலக்ட்ரானை மொத்தமாக பிடிங்கிட்டே போயிடுவாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் நாட் கோயிங் டு பிக் இட் அப், தே ஆர் கோயிங் டு ஷேர். அப்படி எப்படி இருப்பாங்க, ஷேர் பண்ண போகிறாங்க. ஏன் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா, இவனுக்கு இவனோட எலக்ட்ரான் முக்கியம், அவன் வந்து கொடுத்துருக்கா பார்த்தீங்க, அதுவும் முக்கியம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பயங்கரமான ஃபோர்ஸ் அப்படின்னு, அதே மாதிரி அந்த பயமுள்ள அங்கிட்டு இருந்துக்கிட்டு குறா, ஏன்னா இவன் விட்டானா இவனோட எலக்ட்ரான் அவன் தூக்கிட்டு போயிடுவான். அதே மாதிரி அவனோட எலக்ட்ரான் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது, அதையும் ஏன் விடணும், இதையும் பிடிச்சிக்கிட்டு அதையும் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி ரெண்டு பேரும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, கோவலன்ட் சாலிட், ஏஎன்பி, தட் இஸ் கால்ட் என்னது, கோவலன்ட் சாலிட், அதான் சக பிணைப்பு அப்படின்னு. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டைமண்ட், டைமண்டில் கார்பன் 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 பாண்ட் இப்படி சுற்றி 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 போய்கிட்டே இருக்கும், கார்பன் 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 கார்பனாக எண்ணில் அடங்கா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம். அடுத்து மெட்டாலிக் சாலிட், நத்திங் பட் லெசன் ஒன். உங்களோட லெசன் ஒன்ல நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான், ஹார்டாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளைக்க முடியும், நெளிக்க முடியும் அப்படின்னு, அதுதான் இருக்கும் மெட்டாலிக் சாலிடில், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மாலிகுலர் சாலிட், மூலக்கூறு படிகம். மூலக்கூறு படிகத்தில் என்ன அப்படின்னா, மூணு டைப் இருக்குது, போலார், நான் போலார், ஹைட்ரஜன். போலார் அப்படின்னா முனை உற்ற, நான் போலார்னா முனை வற்ற, ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் தான். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், இந்த சாப்பிஸ் இருக்குது, இன்னொரு கையில் அந்துருண்டை இருக்குது. அந்துருண்டு உங்கள் எல்லாருமே தெரியல, கரப்பம்பூச்சிக்காக வச்சுருக்கோம். இந்த சாப்பிஸையும் அந்துருட்டையும் நான் ஒன்றா ஒரு இடத்துல என்ன பண்ணுறேன், வைக்கிறேன், ஒரு மாதம் கழித்து வந்து பார்க்குறேன், அந்துருண்டை இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கும், அந்த சாக்பீஸ் அப்படியே கிடக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். என்ன அப்படின்னா, இந்த முனைவற்ற நான் போலார் சாலிட்ஸ் எல்லாமே இது ஏன் ஈஸிலி எவாப்ரேட், அதை என்ன பண்ண முடியுமா, டைரெக்டாக எவாப்ரேட். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கொஷின், இந்த மாதிரி சாலிட் ஒரு திடப்பொருள் நேரடியாக ஆவியாக மாறுது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ், அதோட பேர் ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நீராவி வந்து நீராக மாறுறதுக்கு கண்டன்சேஷன், குளிர்வித்தல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி திடப்பொருள் ஆவி நிலையாக மாறுறதுக்கு, சாலிட் கேஸாக மாறுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு ஒரு பேர் இருக்குது. அது என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கல எத்தனை பேர் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் போலார், போலார். ஸோ இந்த நான் போலார், போலாருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாக்பீஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம், ஹைட்ரஜன் நத்திங் பட் ஹைட்ரஜனோட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிணைப்பு, சிம்பிள், அவசியம். இதுதான் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சாலிட். இது ரெண்டையும் படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது உங்களுக்கு, தட் இஸ் வெரி ஈஸி, ரொம்ப 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 சிம்பிளான டாப்பிக்கு. கீ பாயிண்ட்ஸ் இது தான், இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மினி மெட்டீரியல் இருக்குது. தயவு செய்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ தான் ஜூன் மந்த் ஆகுது, நீங்கள் இப்போயே வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் இது இருக்கும். ஸோ கெட் ரெடி ஃபார் த ஜூன் மந்த்லி டெஸ்ட், ஓகே, ரெடியாக இருக்கும். இஃப் யூ கான்ட் தென் யூ கேன், உங்களால் முடியாட்டி எஸ். Thank you, students.